அனைத்து தரப்பு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்கவும் சமூகத்தில் அமைதியை நிலைநாட்டவும் தமிழ்நாட்டில் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சுருக்குமடி வலைகளை பயன்படுத்த தமிழ்நாடு அரசு தடை விதித்ததை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக மீனவர் சங்கங்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் ஒருமுறை சுருக்குமடி வலையை பயன்படுத்த அனுமதித்தால் அதனை மீண்டும் கட்டுப்படுத்த முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 நாட்டிக்கல் மைல்களுக்கு அப்பால் தான் சுருக்குமடி வலைகள் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பது கடினமான காரியம் என்றும் அரசு கூறியுள்ளது. சுருக்குமடி வலைகள் கடல் வளத்திற்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும். அவற்றால் மீன் குஞ்சுகள் மட்டுமின்றி ஆமை இனங்களும் அழிவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சுருக்குமடி வலை பயன்பாட்டை அனுமதிக்க முடியாது என்ற முடிவு மாநில அரசின் அதிகார வரம்புக்கு உட்பட்ட கொள்கை முடிவு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்து தரப்பு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்கவும் சமூகத்தில் அமைதியை நிலைநாட்டவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கவும் தமிழ்நாட்டில் சுருக்குமடி வலைகள் தடை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த உண்மைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு சுருக்குமடி வலையை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்ற மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசின் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.